இவ்வுலகில் மனித வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை. நிரந்தரமான ஒன்று என்றால் அவர் இறைவன் மட்டுமே. ஏமாற்றம் தரும் என்று தெரிந்தும் மனிதனின் அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் இவ்வுலகில் இறைவன் ஒருவனே எல்லையற்ற அன்பை கொள்ளை பிரியத்துடன் தன் குழந்தைகளுக்கு வழங்குகிறார். தன் மடியில் எடுத்து அணைக்கிறார். இப்படிப்பட்ட அன்பான தந்தையை கண்டதுண்டோ? இந்த தந்தை கிடைத்ததால் நாம் இழந்த சொந்தங்களை மீண்டும் பெறுகிறோம். மேலும் இந்த பிராமண பிறவியின் மதிப்பையும் உணர்கிறோம். இந்திர லோகத்தில் சுந்தரனாக வீற்றிருக்கும் அவர் சித்திக்கும் ஞானத்தை எத்திக்கும் பரப்ப வந்த எம்பெருமான் தன் கர்மத்தின் விதியை புரிய வைத்து சுதந்திரமான வாழ்வை நமக்கு அளிக்கிறார். நம்முடைய அன்பான தந்தை அதிசயமான தந்தை. அவரது மடியில் அடைக்கலம் தந்த அந்த அதிசய தந்தையின் புகழை காண்போம். நாமும் அவரது புகழை பாடுவோம். வாருங்கள். வதனத்தின் மூர்த்தியும் நீயே, உன் கீர்த்தி சொல்ல இறங்கி வந்தாயே. மூலவதனத்தின் மூர்த்தியும் நீயே, என் கீர்த்தி சொல்ல இறங்கி வந்தாயே. அன்ன பறவை போல் வாழ வைத்தாயே, பாபானி ஹோ அழகிய பாபானி, என் நண்பே பாபானி, என் நண்பே பாபானி. சொர்க்கத்தில் வாழ்ந்த சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் சேர்ந்தோம் உன்னால் பாபா. சொர்க்கத்தில் வாழ்ந்த சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் சேர்ந்தோம் உன்னால் பாபா. பிராமண பிறவேன் சர்வமும் நீயே, பிரம்ம தேவரின் தந்தையும் நீயே. அந்த பிரம்ம லோகத்தை விட்டு வந்தாயே, அதிசயம் பாபானி ஹோ அழகிய பாபானி, என் நண்பே பாபானி, என் நண்பே பாபானி.
தாயே தேவலோகத்தை படைக்க வந்தாயே. கர்மத்தின் விதியை புரிய வைத்தாயே தேவலோகத்தை படைக்க வந்தாயே. இந்திர சபையின் சுந்தர நீயே, இந்திர சபையின் சுந்தர நீயே, சுதந்திர வாழ்வை மக்களித்தாயே. அதிசய பாபாவே, ஓ அழகிய பாபாவே, என் அன்பே பாபாவே, என் அன்பே பாபாவே. பட்ட மரமாய் விட்டத்தை பார்த்து லட்சியமற்ற வாழ்வை நிச்சயமற்று வாழ்ந்து வந்தோம். ஊழ்வினை உறுத்த உற்றாரும் நகையாட ஊரார் யாருமின்றி தனித்தீவாய் தனிமரமாய் வாழ்ந்து வந்த நம்மை ஒரே பார்வையால் நம் பாவங்களையெல்லாம் பஸ்வமாக்கி தன் குழந்தையாக ஏற்றுக்கொண்ட மெய்ப்பொருளை நினைத்து பாடும் பாடல். அதிலும் தாயாக வந்து நம்மை சேயாக ஆக்கிய பரம்பொருளால் நமக்கு வழங்கப்பட்ட பாக்கியத்தை நினைத்து பாடும் பாடல். ஆஹா என் பாக்கியம் என தொடங்கும் இந்த பாடலை பார்க்கலாம், வாருங்கள்.
பவானி. அழகெனும் சொல்லுக்கு முருகன். ஆம், முருகன் என்றாலே அழகுதான். அறுபடை வீடு கொண்ட அழகன் திருநீர் பூசி நிற்கும் புதல்வன். ஆண்டியாய் பழனி மலை மீது நின்று ஆன்மீகம் உரைக்கின்றான். ஆண்டியாகிவிட்டால் இறைவனை அண்டிவிடலாம். இப்போது ஆண்டியானால் எப்போதும் அரசனாகலாம் என்ற ஆண்டவன் கட்டளை ஆன்மீக ரகசியத்தை அளிக்கிறான். அழகா முருகா வந்த அருள்தா. புலவர் திரு பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றிய காவடி சிந்து செஞ்சுருட்டி ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அடுத்ததாக வருகிறது. நித்திலாகும்